எகிரி அடிக்கும் ராகுல் காந்தி, திணறும் மோடி அவர்கள். தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் ராகுல் காந்தி, பதிலடி கொடுக்க முடியாமல் தடுமாறும் மோடி அவர்கள். 2002 முதல் 2012 வரை தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சியில் இருந்த நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வராக தொடர்ந்து இரண்டாவது முறை தொடர்ந்து, மூன்றாவதாக 2012 முதலமைச்சராக பதவியேற்கிறார். 2012 2013-14 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் அடுத்த பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பதற்கான வேலைகள்ல பின்னணியில காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அத்வானி ஓரம் கட்டப்படுகிறார். பாஜகவில் மிகப்பெரிய சக்தியாக நரேந்திர மோடி அவர்கள் உருவெடுக்கிறார். இந்தியா முழுக்க பாஜக அல்லாத பொதுவான ஒரு குரூப் வந்து காங்கிரஸ்க்கு எதிராக களமிறங்குது. இந்தியா முழுக்க ஊழலுக்கு எதிரான போராட்டங்கள் அப்படிங்கிற பெயர்ல RSS நபர்கள் களமிறக்கப்படுகிறார்கள். ஒருபுறம் ஊழல் 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 அப்படின்னு காங்கிரஸ் கட்சி மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொரு புறம் வளர்ச்சி, குஜராத் மாடல் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராபகேண்டாவை மோடி அவர்களை முன்வைத்து இந்தியா முழுக்க பத்திரிகைகள்ல விளம்பரப்படுத்தப்படுகிறது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி NDA கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அவர்களை 2013 அறிவிக்கிறாங்க. அதை தொடர்ந்து மோடி அவர்கள் இந்தியா முழுக்க ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ஊழல் கட்சி, காங்கிரஸ் கட்சி ஒழிக்கப்படணும், இந்தியாவில் அவ்வளவு பெரிய வளம் இருக்கு, இந்திய நாடு வந்து கடன் வாங்க தேவையில்லை, இந்தியாவில் இளைஞர்கள் அவ்வளவு பெரிய சக்தி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு ப்ரோ பூவர் ப்ரோ கவர்னன்ஸ் ஊழலை ஒழிக்கக்கூடிய அந்த விவகாரத்தை கையில் எடுத்து மிகப்பெரிய அளவுல கேம்பெயினை ஆரம்பிச்சாரு மோடி அவர்கள். இன்னைக்கு அதே இது வரலாறு திரும்புகிறது. அவர் எதை கொண்டு காங்கிரஸ் கட்சியை தாக்கினாரோ அதே ஆயுதத்தை ராகுல் காந்தி கையில் எடுத்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்க தொடங்கி இருக்கிறார். 2024 காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி தலைமையில மிகப்பெரிய வெற்றி பெற்று இந்தியா கூட்டணிகள் ஆட்சியை அமைக்கணும் கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கு. இதை பத்தின ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. 2002 முதல் 2012 வரை தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சி செய்த பிறகு 2012 மீண்டும் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று குஜராத்தினுடைய முதலமைச்சராக நரேந்திர மோடி அவர்கள் அன்னைக்கு பதவியேற்கிறார். 2012 அவர் பதவியேற்ற அடுத்த சில மாதங்கள்லேயே இந்தியா முழுக்க ஒரு கட்டமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. அதற்கு பின்னணியில் அதானி நிறுவனங்கள் தான் இருந்தாங்க அப்படின்னு பின்னாடி தான் தெரிய வருகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்தை மிகப்பெரிய அளவில் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறாரு. இந்தியானாலே குஜராத் தான், குஜராத்னாலே இந்தியா தான் அப்படிங்கிற அளவுக்கு பத்திரிகைகள் ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் விளம்பரங்கள் பண்ணப்படுது. அது மூலமாக பார்த்தீங்கன்னா பல கட்டடங்கள், பல வளர்ச்சி திட்டங்கள்லாம் குஜராத் மாநிலத்தில் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டிருக்கு. அங்கே ஊழலே இல்லை, நாங்கள் வந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து கட்டமைக்கப்பட்டுச்சு. இன்னொரு புறம் பாரதிய ஜனதா கட்சி அல்லாத பொதுவான நபர்கள் அப்படிங்கிற ஒரு போர்வையில் ஊழல் 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 அப்படிங்கிற விவகாரத்தை ஊதி பெருசாக்குனாங்க. 176,000 கோடி 2G ஊழல், காமன்வெல்த் கேம்ஸ் ஊழல், அப்புறம் கோல்கேட் நிலக்கரி ஒதுக்கின அதில் நடைபெற்ற ஊழல் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை கையில் எடுத்துகிட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை அறிவித்தாங்க. அன்னைக்கு இருந்த ஊடகங்கள் முழுக்க காங்கிரஸுக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் களமிறங்கி பெரிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய ட்ரையலை விட மீடியாவில் தான் மிகப்பெரிய அளவில் ட்ரையல் நடந்துச்சு. இந்தியா முழுக்க வந்து காங்கிரஸ் கட்சி இப்போ மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு வெளிநாடுகளில் சொத்து வாங்கியிருக்கிறாங்கன்ற அளவுக்கு ஒரு பெரிய கேம்பெயினை வந்து பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவோட பல ஊடகங்கள் பல அமைப்புகள் வந்து மேற்கொள்ளுச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மோடி அவர்களுடைய குஜராத் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை கையில் எடுத்து கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா NDA கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய அளவில் லாபி நடக்குது. அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங். இன்னைக்கு இருக்கார் இல்லையா, அதாவது டிஃபென்ஸ் துறையுடைய அமைச்சராக இருக்கிறவர் அன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராகவும் அவர் தான் இருக்கிறாரு. ஸோ அவருடைய அவரை லாபி பண்ணி அத்வானி அவர்களை ஓரங்கட்டிட்டு NDAவுனுடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக மோடி அவர்களை அறிவிக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்தியா முழுக்க 2013 மோடி அவர்கள் வந்து கேம்பெயினை ஆரம்பிக்கிறாரு. அப்படி கேம்பெயினை ஆரம்பித்து போகிற இடங்கள்லாம் அவர் சொல்கிறது என்னென்னா, வி ஆர் ப்ரோ கவர்னன்ஸ், ப்ரோ டெவலப்மெண்ட், அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அரசு,
இந்தியாவில் அவ்வளவு வளம் இருக்குது, முந்தைய அரசுகளுக்கு அதை ஒழுங்காக பயன்படுத்த தெரியல, குஜராத்தில் நாங்கள் அதை ப்ராப்பராக பயன்படுத்துகிறோம், இந்தியா முழுக்க குஜராத்தினுடைய பொருட்கள் இருக்குது, டெல்லியில் வந்து பால் விற்கிதுன்னா அது குஜராத்திலேருந்து வரக்கூடிய பால் தான் அப்படின்னு பயங்கரமான டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே பயங்கரமாக பேசினார் நரேந்திர மோடி அவர்களுடைய கேம்பெயின் ஸ்பீச்செல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி இந்த எலைட் பீப்புளையோ இளைஞர்களையோ கவர்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் அப்படி ப்ரிப்பேர் பண்ணி பேசியிருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து ஒத்த கையை வெளியே காட்டுது, இன்னொரு கையை உள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க. ஏன் உள்ளே மறைச்சி வச்சுருக்காங்கன்னா ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான வாக்கியங்களெல்லாம் வச்சு அடித்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துடுவேன், நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இவ்வளவு மக்கள் தொகை கொண்ட நாட்டில் வந்து ஊழலை ஒழிச்சிருவேன், கருப்பு பணத்தை மீட்டுட்டு வந்து 15 லட்சம் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் கொடுப்பேன், 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பேன், அது மட்டும் இல்லாமல் மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தையே நான் மறுசீரமைச்சு செஞ்சு இந்தியாவை வந்து ஒரு சூப்பர் பவர் நாடாக கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேட்ரியாட்டிக் வாக்கியங்கள் எல்லாம் சொல்லி மக்கள் மனதில் ஒரு வெறியையும் தூண்டினார்கள். காங்கிரஸ் கட்சினாலே ஊழல் தான், காங்கிரஸ் கட்சி வந்தால் டெவலப்மெண்ட் பாதிக்கப்படும், நாங்கள் வந்து குஜராத்தில் இவ்வளவு சாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் கேம்பெயின் பண்ணாங்க. பண்ணி 2014 ஆட்சியை பிடிக்கிறார், அதிகப்படியான சீட்டுகளை வெற்றி பெற்று ஆட்சிக்கு வராரு நரேந்திர மோடி அவர்கள். குஜராத்திலிருந்து டெல்லிக்கு வர்ற விமானமே பார்த்தீங்கன்னா அதானி அவர்களுடைய விமானத்தில் தான் பறந்து வரார். அந்த ஃபோட்டோஸ்களை தான் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கையில் எடுத்து பல கேள்விகள் கேட்குறாரு. கிட்டத்தட்ட 32,000 கோடி அளவிற்கான முறைகேடு அதானி நிறுவனம் நிலக்கரி கொள்முதல் பண்ண விவகாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது போக 7.5 லட்சம் கோடி அளவிற்கான ஊழல் சிஏஜி அறிக்கையில் வந்திருக்கு. அது போக இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு, 25 லட்சம் கோடி அளவிற்கான வாராக்கடனை பெருமுதலாளிகளுக்கு நீங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்திய மக்கள் மத்தியில் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா 2014 மோடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு, பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயுடைய விலையை குறைப்பீங்கன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு, இளைஞர்களுக்கு 2 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை இன்றைக்கி பொதுமக்களே கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா அதானிக்கும் மோடி அவர்களுக்கும் என்ன தொடர்பு, அதானி நிறுவனங்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவது ஏன், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லேயும் அனைத்து துறைமுகங்களாக இருக்கட்டும் விமான நிலையங்களாக இருக்கட்டும் பிரைவேட் கான்ட்ராக்டுகள் அனைத்துமே அதானிக்கு செல்வது ஏன் அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்தி தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வராரு. இன்னைக்கு மோடி அவர்களால் 2019 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2வது முறையாக அவங்க நிற்கிறாங்க. அந்த தேர்தலிலேயே மக்கள் மத்தியில் போய் எந்த ஒரு வாக்குறுதியையும் கொடுத்து நாங்கள் இவ்வளவு செஞ்சுருக்கிறோம் இது மேலும் செய்வோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாத அளவுக்கு அவர்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ 2024 தேர்தலுமே மோடி அவர்களை முன்னிறுத்தி தான் பாஜக வந்து தேர்தலை சந்திக்க போகுது அப்படிங்கிற செய்திகளெல்லாம் வெளிவந்திருக்கு. இந்த 5 மாநில தேர்தல்களிலும் பாஜக மோடி அவர்களை தான் முன்னிறுத்தி ஓட்டு கேட்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய எழுச்சி காங்கிரஸ் கட்சிக்கு வந்தது எங்கே அப்படின்னா கர்நாடக தேர்தலில் தான். ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து ஒரு பத்திரிகைகளில் பேட்டியாக கொடுக்கறது என்ன அப்படின்னா கர்நாடகாவில் நாங்கள் எப்படி வெற்றி பெற்றோமோ கர்நாடகா ஃபார்முலா வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சுருக்கு, அது வரைக்கும் பாஜக நாங்கள் என்ன நரட்டிவ் செட் பண்ணாலும் அதை வந்து டைவெர்ட் பண்ணி ஊடகங்களை கையில் வச்சுருக்கிறதுனால அவங்க செட் பண்ணுற நரட்டிவ்க்கு தான் நாங்கள் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் கர்நாடக எலெக்ஷனுடைய வெற்றிக்கு அப்புறம் நாங்கள் என்ன நரட்டிவ் செட் பண்ணுறோமோ அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க பாஜகவினர் அப்படின்னு சொன்னார். அது உண்மையும் கூட. ஏன் அப்படின்னா மதச்சார்பற்ற ஜனதா தளம் இருக்குது, ஒரு பக்கம் பிஜேபி இருக்குது, இன்னொரு பக்கம் காங்கிரஸ். பிஜேபி வந்து எவ்வளவு பவரில் பணபலமும் அதிகார பலமும் கொண்டு இருக்குது அப்படின்னு தெரியும். எலெக்ஷனை ஒட்டி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள் மேலே ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் விசாரணைகளையும் ரைடுகளையும் விட்டாங்க. கர்நாடக மாநிலம் முழுவதும் இன்றைக்கி இருக்கக்கூடிய துணை முதல்வர் டிகே சிவகுமார் முதற்கொண்டு எல்லா தலைவர்கள் மேலேயும் ரைடு போனாங்க, பணங்களை கைப்பற்றினாங்க. இது எல்லாத்தையும் மீறி காங்கிரஸ் கட்சி தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சிருக்கு கர்நாடகாவில். ஒருவேளை மதச்சார்பற்ற தனதளத்தோட ஒரு கூட்டணி வைக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா இவங்க எப்படினாலும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை திருடி ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ஆனால் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சதுனால ஒன்றுமே இன்றைக்கி பண்ண முடியல அப்படிங்கிறது தான்
உண்மை. இப்போ இந்த 5 மாநில தேர்தல்களிலும் மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் அப்படின்றது தான் சர்வே முடிவுகள் இருக்குது. அதுவும் தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவார்கள். இது நேரடியான பாஜகவுக்கான ஒரு போட்டியாக இருக்கும். 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் இது எதிரொலிக்கும். காங்கிரஸ் கட்சி, ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய சக்தியாக மோடிக்கும் பாஜகவுக்கும் எதிராக வளர்ந்து அவர்களை தோற்கடிப்பார்கள். 2012-13 மோடி அவர்கள் என்ன செய்தாரோ அவர் வெற்று வார்த்தைகளால் அள்ளி விட்டார். ஆனால் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி, திமுக போன்ற கட்சிகள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்றி அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய நம்பிக்கையை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த செய்தி இந்தியா முழுக்க இப்போ பரப்பப்படுகிறது. 10 ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து மோடி, அதானி போன்ற பெரும் முதலாளிகளுக்கு தான் உழைத்திருக்கிறாரே தவிர 140 கோடி இந்திய மக்களுக்கு அவர் உழைக்கலை. அந்த மாதிரி உண்மை இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் ரொம்ப தீவிரமாக போய் சேர்ந்திருக்கு. 2024 இது நிச்சயமாக எதிரொலிக்கும். ஒரு டஃப் ஃபைட்டை ராகுல் காந்தி மோடி அவர்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. 2024 இது நிச்சயமாக எதிரொலிக்கும். ஒரு டஃப் ஃபைட்டை ராகுல் காந்தி மோடி அவர்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.